நான் சொல்ல போகிற விஷயத்தை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, அது கடலில் போகும்போது கப்பலில் மாட்டிக்கிட்டதாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் ரூமில் இருக்கன்னு தெரியாமலே பூட்டிட்டு போகிறதா இருக்கலாம், இப்படின்னு ஏதோ இடத்துல மாட்டிக்கிட்டீங்க. யூ சிம்பிளி கால் ஸ்ட்ரக் சம் வே. இந்த மாதிரி நிலைமையில் சில டூல்ஸ் இருந்தால் ஈஸியாக வந்துடலாம். அந்த டூல்ஸ் எல்லாமே உங்கள் கையில் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் இஃப் யூ டசன் நோ ஹவு டு ஆப்ரேட் த டூல், இட்ஸ் ஆல் ஆஃப் நோ யூஸ். உங்கள் கையில் டூல் இருந்தும் அதை எப்படி உபயோகிக்கணும்னு தெரியல அப்படின்னா அந்த டூல் உங்கள் கையில் இருந்தும் வேஸ்ட். அதே மாதிரி தான் இந்த லைஃப்பில் நமக்கு தெரியும் வேர் வி ஆர், எந்த இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம், நம்ம லைஃப் எந்த நிலமையில இருக்குது, நம்ம சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். வேர் வி வாண்ட் டு பி, எந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம இருக்கணும், எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நமக்கு வேணும், எந்த பொசிஷன் வேணும், எந்த மாதிரி ஒரு வேலை வேணும், இப்படி எல்லாமே நமக்கு தெரியும். இதை அட்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், வாட் ஆர் த டூல்ஸ், ஸ்டடிங், லேர்னிங், லிசனிங், ப்ராக்டிஸ், இப்படி எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இங்கே நம்ம பண்ணுற பிரச்சனை தெரியுமா, அந்த டூல்ஸை நமக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியறதில்ல. நம்ம சிம்பிளாக படிக்கிறதுக்கு டைம் பண்ணுவோம், ஒரு அரை மணி நேரம் படிக்கணும், இன்னும் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் அப்படின்னு மட்டுமே நினைப்போம். ஆனால் எப்படி படிக்கணுங்கிறதுக்காக நேரம் செலவு பண்ணி கற்றுக்க மாட்டோம். ஆனால் இனிமேல் அப்படி இருக்காதுங்க. யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம், யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் அண்ட் லிசன் ஹவு டு ஆப்ரேட் த டூல்ஸ். எப்படி படிக்கலாம், இன்னும் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், இன்னும் நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படின்னு நம்ம முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நம்ம நேரம் செலவு பண்ணணும். அப்போ தான் அதில் வெற்றி அடைய முடியும். சரி, எனக்கு புரியுது, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்குது, மனசில் லட்சியங்கள் இருக்குது, கனவுகள் இருக்குது, அதுக்காக நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் டியூ டு சம் ஆர் அதர் ரீசன்ஸ் நம்ம கிவ் அப் பண்ணிடுவோம். லேக் ஆஃப் மோட்டிவேஷன், ஒரு ஹோப் இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னா, ஒரு நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி, இன்னொரு நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி, இன்னொரு நாள் நம்ம எடுத்து வைக்கும் போது நம்ம கண்ணுக்கு அந்த வலியும் கஷ்டமும் தான் தெரியும். நேற்று படித்ததை விட இன்றைக்கி அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிக்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப மோசமான சிச்சுவேஷனாக இருக்கும், முடியலையே முடியலையே, கஷ்டம் மட்டும்தான் இருக்குது, எந்த ப்ராக்ரெஸும் இல்லை நமக்கு தெரியும். பட் வென் யூ கெட் டு நோ த ப்ராக்ரெஸ், எப்போ உங்களுக்கு அந்த ப்ராக்ரெஸ் தெரியும் அப்படின்னா, கொஞ்ச நாள் நீங்கள் அதுக்கு பழக 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 யூ வில் பி யூஸ் டு இட். நீங்கள் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு நார்மலாக இருக்கும், அரை மணி நேரம் படிக்கிறது உங்களுக்கு நார்மலாக இருக்கும், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது நார்மலாக இருக்கும், ஒரு கிரவுண்டை சுற்றி ஓடுறது நார்மலாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கிடைக்கும். என்றைக்குமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான மோட்டிவேஷன் இருக்குது. முதல் விஷயம் த எண்ட் ரிசல்ட், இன்னைக்கு கஷ்டப்பட்டு படித்தா தான் நாளைக்கு அந்த டெசிக்னேஷன் கிடைக்கும், அந்த வேலை கிடைக்கும், அந்த லைஃப் கிடைக்கும் அப்படின்னு அந்த எண்ட் ரிசல்ட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்னும் நம்ம நோட்டீஸ் பண்ணாத இன்னொரு வகையான மோட்டிவேஷன் என்ன தெரியுமா, த டெய்லி ப்ராக்ரெஸ். நான் சொல்கிறேன், இப்போ நீ படிக்கும்போது கஷ்டமாக ஃபீல் பண்ணுறியா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, டயர்டாக இருக்கா, நினச்சி பாரு, வென் யூ ஸ்டார்டட் யூ ஹாவ் அன் ஐடியா, யூ எக்ஸிக்யூட்டட் இட், நீ அதை எக்ஸிக்யூட் பண்ணி இன்னைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற, அதுவே ஒரு ப்ராக்ரஸ், அதுவே ஒரு வெற்றி, நீ ஆல்ரெடி முன்னேறிக்கிட்டு இருக்க, அதுவும் மனசில் பதியவை, நம்பு உன்னால் முடியும், நம்பு. இன்னைக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறதுனால என் ரிசல்ட்டே அச்சீவ் பண்ணலாம், நம்மளோட ப்ராக்ரஸையும் டெய்லி கொடுக்கலாம். ஸோ கிவ் அப் பண்ணாத, வலிக்க தான் செய்யும், கஷ்டமாக தான் இருக்கும், டயர்டாக தான் இருக்கும், ரொம்ப போர் அடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிவி பார்ப்பான், படம் பார்ப்பான், ரெஸ்ட் எடுப்பான், ஆனால் நீ கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன்னோட பெட்டர்மெண்ட்டுக்காக உழைக்கிற, என்றைக்குமே அதுக்கு வேல்யூ இல்லைன்னு ஆகாது. நம்மளோட போட்டிங்கிறது நம்மளோட ரேங்க் அதிகமாக வாங்குறவனை வச்சு இல்லை, நம்மளை முன்னேற்றுக்கிறது தான் நம்மளோட போட்டி. நேற்று இருந்ததோடு இன்னைக்கு நம்மளால் அதிகமாக படிக்க முடியுதா, நம்மளோட நாலேஜ் கெயின் ஆகுதா, நம்ம பெட்டர் ஆகிறோமா, அதுதான் முக்கியம். மற்றனை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் தேவையில்லை, அவன் படிக்கிறானோ படிக்கலையோ, அவன் ஜாலியாக இருக்கணானா இல்லையோ, ஆனால் நம்ம நம்மளோட டிசிப்ளினில் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஏன்னா இது காம்படிஷன் நிறைஞ்ச உலகம், இந்த காம்படிஷனில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா மற்றவங்கள பற்றி யோசிக்கக்கூடாது, உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், உன்னோட ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கணும், உன்னோட பெட்டர்மெண்ட்டை பற்றி யோசிக்கணும். இன்றைக்கி வேணா நீ அனுபவிக்கிற கஷ்டம் உனக்கு கஷ்டமாக தெரியலாம், ஆனால் நீ படித்து இல்லை ப்ராக்டிஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ சாதிச்ச அப்படின்னா, நாளைக்கு நீ அனுபவித்த கஷ்டத்தை ஒரு ஸ்டோரியாக, ஒரு மோட்டிவேஷனாக மற்றவங்களை எடுத்து சொல்லலாம், மற்றவங்களாம் உன்னை பற்றி இன்ஸ்பயர் ஆவான். அதுக்காக இன்றைக்கி கஷ்டப்பட்டு படி, யூ கேன் மேக் அ சேஞ்ச், யூ கேன் மேக் அ ஹிஸ்ட்ரி. முயற்சி பண்ணி போராடுங்க, முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், இந்த நிமிஷம் இந்த நிமிஷமும் கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.